புதிய தலைமுறையின் நம்மால் முடியும் குழு சார்பாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள வடுவூர் ஏரியில் ஆகாய தாமரைகளை அகற்றும் பணி வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டமும் திருவாரூர் மாவட்டமும் சந்திக்கும் இடத்தில் 700 ஆண்டுகள் பழமையான வடுவூர் ஏரி அமைந்துள்ளது. பறவைகளின் சரணாலயமாக திகழும் வடுவூர் ஏரியின் பரப்பளவு 316 ஏக்கர் ஆகும். வளர்ச்சி திட்டப் பணிகளால் சுற்றுலா பயணிகளை கவர ஏரியை சுற்றி பார்வையாளர்கள் கோபுரம், சாலை தொலைநோக்கிகள், பறவைகளை ஈர்க்க மணல் திட்டுகள் உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் ஏரிக்கு வரக்கூடிய கண்ணனாறு வழியாக படர்ந்து காணப்படும் ஆகாய தாமரைகளை அகற்றிட புதிய தலைமுறையின் நம்மால் முடியும் குழு, கிரீன் நீடா சுற்றுச்சூழல் அமைப்பு, திருவாரூர் மாவட்ட வனத்துறை முன்வந்துள்ளது. இந்த வடுவூர் ஏரி வந்து கடந்த ஆண்டு மத்திய அரசு சூழல் மேம்பாட்டு மண்டலமாகவும் அறிவிச்சிருக்கு. வடுவூர் ஏரி பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய பரப்பரவு இருந்தாலும் நம்ம சாலையில போகும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா தெரியும். ஏன்னா பெரிய அளவுல கருவேல மரங்கள் அது அடர்ந்திருக்கு. இப்ப மேலும் ஒரு கிட்ட என்னன்னா, இந்த ஒரு 2 வருஷமா வெங்காய தாமரை நிறைய பரவி இருக்கு. இப்போ நம்ம பாக்குறப்போ முன்னாடி இருந்த பரப்பளவுல 1/4 பங்கு தான் வெறியில தெரியுது. அந்த அளவு வெங்காய தாமரை நிறைய பரவி இருக்கு. அந்த வெங்காய தாமரைகளை அழிக்கிறதுக்காக நான் ஏதாவது முயற்சி எடுக்கலாம்னு பேசி இருந்தப்போதான் கிரீன் நீடா சுற்றுச்சூழல் அமைப்பும் புதிய தலைமுறை டிவியும் சேர்ந்து இதை பண்றேன்னு வனத்துறை மூலியமா மூணுத்தையும் சேர்ந்து இதை பண்ண போறாங்க. வெங்காய தாமரைலாம் இது பண்ணி அகற்றிட்டா இப்ப வந்து பெரிய கடல் மாதிரி இருக்கும். இதனால போறவங்க வரவங்களாம் இன்னும் நின்று பாத்துட்டு போவாங்க. ஒரு நல்ல செக் பாயிண்ட் மாதிரி இருக்கும் ரெண்டு ஏரியாவுக்கு நடுவில். வடுவூர் ஏரியில் வரும் 18ஆம் தேதி திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள், 100 நாள் வேலை திட்ட பணியாளர்கள், விவசாயிகள், தன்னார்வலர்கள், பொதுமக்கள் என 2000க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்று ஆகாய தாமரை செடிகளை அகற்றி அதனை வேளாண் துறை ஒத்துழைப்புடன் மண்புழு உரமாக மாற்றிட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்திடவும் பல்லுயிர்களை பாதுகாத்திடவும் வடுவூர் ஏரியில் ஆகாய தாமரைகளை அகற்றிட அனைவரும் முன்வர வேண்டும் என கிரீன் நீடா சுற்றுச்சூழல் அமைப்பின் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக மன்னார்குடி செய்தியாளர் விஜயகுமார்.